ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த ஜனவரி 11ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஜனவரி 11ஆம் தேதி அமெரிக்காவில் நேஷனல் மில்க் டே, தேசிய பால் தினமாக கொண்டாடப்படுது. நியூயார்க் டெய்ரி கம்பெனியின் அலெக்சாண்டர் கேம்பில் அவர்கள் 1878 ஜனவரி 11ஆம் தேதி தன்னுடைய நிறுவனத்தில் இருந்து கண்ணாடி பாட்டில்களில் முதல் முறையாக பால் விநியோகத்தை நியூயார்க் மாநிலத்தில் தொடங்கியிருக்கிறார். ஸோ இந்த நாளை நினைவு கூறும்படியாக தான் ஜனவரி 11ஆம் தேதியை அமெரிக்காவில் நேஷனல் மில்க் டேயாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமாக பால் மற்றும் பால் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த தயாரிப்புகளில் பார்த்தீங்கன்னா சீஸ், தயிர், ஐஸ்கிரீம், வெண்ணெய், க்ரீம், பால் பவுடர் இது எல்லாமே அடங்கும். உலகம் முழுவதும் 6 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பால் மற்றும் அதிலிருந்து நம்ம தயாரிக்கும் பொருட்களை உட்கொள்கிறாங்க. இந்த பாலில் கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் B12, விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் கிடைக்குது. 2011 எஃப்ஏஓ, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுடைய மதிப்பீட்டின்படி உலகெங்கிலும் உள்ள மொத்த பாலில் 85% பசுக்களுடைய பால் தான் உற்பத்தி செய்யப்படுது. இதை தவிர பல வகையான கால்நடைகளும் பால் பொருட்களுக்கு மனிதர்கள் பயன்படுத்தி வர்றாங்க. அந்த கால்நடைகள் என்னன்னா எருமை, ஆடு, செம்மறியாடு, ஒட்டகம், கழுதை, குதிரை, கலைமான் மற்றும் யாக் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் பாலையும் பயன்படுத்தி வர்றாங்க. இவற்றிலிருந்து பாலும், கிரீம், வெண்ணெய், தயிர், ஐஸ்கிரீம் மற்றும் சீஸ் ஆகியவையும் உற்பத்தி செய்யப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் அப்படின்றதையும் இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தி வர்றாங்க. இப்படி பாலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குதுங்க. இப்போ இன்னொரு பாலை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஆவிக்குரிய ஞானப்பால். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் பார்த்தோன்னா இப்படி இருக்க, கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க, பிறந்த குழந்தைக்கு யாராவது பால் குடிக்க சொல்லி கொடுக்குறாங்களா? வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தைங்க எதையுமே குடிக்கிறது கிடையாதுங்க. ஆனால் பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா அது கதறி அழுதுட்டு அதுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சது உடனே அது குடிக்க ஆரம்பிச்சிருது. பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப வாஞ்சையாக தேடி குடிக்கும். அதே போல தான் நாமும் திருவசனத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம ஆவலாய் தேடி வாஞ்சையாய் நம்ம தேடி அதை வந்து நம்ம ருசிக்கும் பொழுது, அந்த ஞான பாலை நம்ம குடிக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இது எல்லாமே நமக்குள்ள இருந்து ஒளிந்து போகும். அப்படி ஒளிந்து போகும் பொழுதுதான் நம்மளால ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நம்ம வளர முடியும். அப்படி வளரும் பொழுதுதான் நம்ம திடமான ஆகாரத்தை உண்ணக்கூடியவர்களாக, தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொண்டு அதுல சரியான பாதையில ஓடத்தக்கதான அவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல வேத வசனத்தை நாம் ஒரு குழந்தையை போல, பிறந்த குழந்தையை போல வாஞ்சையாய் தேடக்கூடியவர்களாக இருக்கணுங்க. அப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையாய் தேடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் வளர்ந்து பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடியவர்களாக நாம் வளர்ந்து, அதாவது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஞானந்திரியங்களை உடையவர்களாக நாம் வளர்ந்து தேவ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கான தேவ திட்டங்களை நாம் அறிந்து கொண்டு அதை எல்லாவற்றையும் இந்த பூமியில் நாம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்கு இந்த பூமியை நாம் ஆயத்தப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.